சமயத்திலே ஆடு நலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற காலை மதுரை மாவட்டம், மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகருக்கு பெருமை சேர்க்கிற இந்த தூங்காத நகரத்திற்கு பெருமை சேர்க்கிற பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்க்கிற மதுரை மாவட்டம் ஊமச்சி குளம் கணேசன் அவரது எஸ் எஸ் அந்த காலை அடக்கியோடு பல வந்து கொண்டிருக்கிற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார் ஒட்டி ஸ்ரீ கோட்டை காளியம்மன் சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் வீரபாண்டி நவநீன சேர்வை நினைவாக வணங்காடி ஸ்ரீ அம்மன் அருள் எஸ் கே செல்வம் அவர்கள் சார்பாக 21 சிறப்பு பரிசு. இந்த மாட்டுக்கு மேலும் சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் அவனியாபுரம் வக்கீல் ஏ கே கணேசன் அவர்களின் ஏ கே மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக சேலம் எக்ஸ்பிரஸ் சிறப்பு பரிசை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை எட்டி பறித்திய காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இன்றைய தினம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டத்தை மாவட்டம் என்றாலே தூங்கா நகருக்கு பெருமை சேர்த்திய மதுரை மாவட்டம் வீரவாணி நவநீதன் சேர்வை அவர்களுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையம் சார்பாகவும் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாநகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஊமச்சி குளம் கணேசன் எஸ் எஸ் என்று காலை இந்த துட்டி கூட வளர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கியே தீபாவளி ஒரே நோக்கத்தோடு வளர்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட மஞ்சு விரட்டிக்கென தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டியார் சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கோட்டை காளியம்மன் கோயில் வீரர்கள் இந்த துட்டி கூட வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துணியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயோ ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழின் வீரத்தை மாதட்டி சொல்ல மாட்டா அது மஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மனம் அடக்கின்றது இந்த மதுரை மாநகரிலே வீரவாண்டி மண்ணிலே காலையும் சிலிசிலிருக்கின்றது சிலிசிலிருக்கின்ற ஒற்றை காலையா சிறப்பான 9 வீரர்களா இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் 5 அறிவு உள்ள ஒற்றை காலையா 6 அறிவு உள்ள 9 வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் இருவரும் 2 கொம்புகளா அந்த மண்ணெடுத்து கைதேர்க்கும் 18 கைகளா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு வைக்க போவது தூங்காத நகருக்கா சிவகங்கை சீமையா என பொறுத்திருந்து பார்ப்பா அடுத்த வழியாக கலந்தரங்க வேண்டிய காலை தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்தினுடைய 5 ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்தில் மாநில சட்ட ஆலோசகர் காளைகள் மற்றும் காளைகளுடைய திருச்சியிலிருந்து மதுரை உயர் நீதிமன்றத்துடைய வழக்கறிஞர் மதிப்பிற்குரிய அன்பு அண்ணன் எஸ் நிரஞ்சன் குமார் அவருக்கு காலை காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிசப்பட்டி முத்தாரமண்டலையோடு பெத்தாம்பட்டி கோலவா நண்பர்கள் எங்களது அழைப்பை ஏற்று வருகை புரிந்த புதுப்பட்டி விழா கமிட்டி தலைவர்
பகலை சிறுத்தைகளை அவர்களுக்கு விழாக்களின் சார்பாக கொண்டாடைய பொருட்கள் கொடுக்கப்படுகிறது. சமயத்திலே ஆடை கலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கிற காலை ஆடுகளே மாற்றிய உரிமையாளர்களை காலை களமகள் சொல்லப்பட்டு ஐந்து நிமிடம் நிறைவுற்றது. காலை களமகிழ்ந்து விடப்பட்டு ஐந்து நிமிடம் நிறைவுற்றது என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றார். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமாநில நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்துடைய விதி முறைகளுக்கு உட்பட்டு நடைபெறுகிறது என்பதை மகிழ்ச்சியாக தெரியப்படுத்திக் கொள்கின்றார். சமயத்திலே ஆடை களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் ஓமச்சி குளம் கணேசன் எஸ் எஸ் என்று காலை மிக துட்டிப்புடன் மகள வந்து கொண்டிருக்கின்றது. அந்த காலை அழகே திருவோண ஒரே நோக்கத்தோடு மகள் வந்து கொண்டிருக்கின்ற போட்டிகளை வரிசித்தவர்களுக்கு காலையில் சிறந்த காலை சிறப்பான காலையா மிக்க வீரர்களா அற்றளிக்க காலையா மிக்க வீரர்களா ஓடவிட்டு ரசிப்பது அஞ்சு விரட்டு ஆடவிட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு ஆடவிட்டு ரசிப்பது நான் வட்டம் அஞ்சு விரட்டு ஒரே அக்கத்தோடு சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் தமிழ் வளர்த்த செந்தமிழ் வளர்த்து சிந்து கவிவாடு மதுரை மாதருக்கு பெருமை சேர்த்தினார். மதுரை மாவட்டம் ஓமச்சி குளம் கணேசன் எஸ் எஸ் என்று காலை மிக துட்டி போடப்பட கொண்டிருக்கின்றது. அந்த காலையே அழகிய ஈரோடு என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் வெள்ளைகளை உரத்தால் விரட்டி அடித்த வீரம் அந்த வேலாசியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்தினார். வெள்ளையார் வெட்டி ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் வீரர்கள் நீங்க துடிப்புடன் வந்து கொண்டிருக்கிறார்கள். வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பு பரிசாக யா புதுப்பட்டியுடைய விழா கமிட்டியாளரும் விடுதலை சிந்தனை கட்சியுடைய பொறுப்பாளருமான வீர தமிழர் வடமாடு பேரவையுடைய மாவட்ட பொறுப்பாளர் சிறப்பு பரிசாக ஸ்ரீ முகேஷ் கம்பி சிமெண்ட் கடையுடைய உரிமையாளர் அண்ணன் ஓமஜீவன் செல்வம் கார்த்திக் சார்பாக 501 சிறப்பு பரிசு. மேலும் இந்த மாநிலத்தின் சிறப்பு பரிசாக வீரவாணி நவநீதன் சேவை நினைவாக பழங்காடி ஸ்ரீ அம்மனருள் எஸ் கே செல்வம் அவர்கள் சார்பாக 501 சிறப்பு பரிசு. எண்ணற்ற சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன. அத்துறை சிறப்பு பரிசுகளை விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை எட்டி பறிக்கிய ஐந்தறிவு வளைத்த ஒற்றை காலையா ஆறறிவு வளைத்த ஒன்பது வீரர்களா மண் இளரும் இரண்டு கொம்புகளா அந்த மண்ணெடுத்து ஐந்தேக்கும் ஒன்பது நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்து வாழ்வா யார் என்று பொறுத்திருந்து வாழ்வா கடுமையான போட்டியே வயசு தவிர வீரர்களுக்கு மாற்றியுள்ள உரிமையாளருக்கு பெருமை சேர்த்தினவா ஆறு புலி வீரர்களுக்கு பெருமை சேர்த்தினவா இன்றைய வீரா ஆலய வரலாறு இந்த வரலாறு வைக்க போவது ஒரு மாவட்டத்தினுடைய வீரவாணி அமைதி சேவை குழுவினுடைய ஒருங்கிணைந்த
மற்றும் தமிழ்நாடு நலச்சங்கத்தினுடைய மாநில பொரு துணை பொறுப்பாளருமான தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு வரலாற்றின் தலை சிறந்த மாடுபடி வீரரும் காவல்துறை அதிகாரியுமான அன்பு அண்ணன் போலீஸ் வினோத்தனன் அவர்களுக்கு மாதிரிகளை உறுத்தாக்கி கொள்கின்றார்.